அத்துடன் பெப்பர் என்றால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. ஐநா மன்றத்தில் 50வது அமர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 50வது நகர்வில் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி, உணவு பஞ்சத்தினால் மக்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இன்னல்கள், மருத்துவமனைக்கு எரிபொருள் இல்லாத காரணத்தினால் 8 மணி நேரம் காத்திருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்கள், ஒருவேளை உணவு சமைப்பதற்கு வழியற்ற பல குடும்பங்கள் என தொடர்ச்சியாக இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பேரழிவுகளை குறித்து ஐநா மன்றத்தில் ஒரு கவனயீர்ப்பு பார்வை வைக்கப்படுகின்றன. இந்த சூழலில் ஐநா மன்றத்தில் இலங்கை விடயத்தில் சில கருத்துகளும் பரிமாறப்பட்டன. குறிப்பாக ஐநா மன்றத்தின் மனித உரிமை ஆணையத்தில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் ஒரு வைத்த கருத்து இங்கு நாம் உன்னிப்பாகவே பார்க்க வேண்டியது இருக்கிறது. அவர் பேர் ஜென்னிஸ் வர்கே என்கின்றவர். இலங்கையில் இறுதிக்கட்ட போர் நடந்தபொழுது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயங்களை குறித்து இலங்கை இதுவரை எந்த விதமான அறிவிப்புகளையோ அல்லது எந்த விதமான தேடல்களையோ செய்யவில்லை. ஒட்டுமொத்தமான மனித உரிமை மீறல்கள் அந்த வடக்கு கிழக்கு பகுதியில் நடந்திருக்கிறது என்கின்ற அதிருப்தியை அவர் எடுத்து வைத்தார். இந்த அதிருப்தி அவர் எடுத்து வைத்த பின் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது, இலங்கைக்குள் தாங்கள் யாரையுமே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்கின்ற பட்டியலில் குறிப்பிடுகின்றவர்கள் யாருமே எங்களுடைய அதாவது அந்த ஆய்வுக்குள் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று சொன்னவர்கள் குறித்த பெரும்பாலான விடயங்களையும் தகவல்களையும் நாங்கள் தேடி எடுத்து வைத்து விட்டோம். அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுத்து விட்டோம் அல்லது அவர்களுக்கான பல செயல்பாடுகளை நாங்கள் இலங்கையில் கட்டமைத்து விட்டோம். எனவே இலங்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நல்ல விதமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வடக்கு கிழக்கு பகுதியில் 2009 நடந்த அனைத்து அக்கிரமங்களுக்கும் ஒரு தீர்வை நாங்கள் கண்டுவிட்டோம் என்கின்ற ரீதியில் அவர் கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார். இந்த கருத்திற்கு இப்பொழுது தமிழ் சமூகங்கள் எதிர்ப்புகளை பதிவிடத் தொடங்கி இருக்கின்றன. குறிப்பாக போராட்டங்களை அவர்கள் கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரை போராட்டம் நடத்திய குழு அதற்கு ஆதரவும் தெரிவித்திருக்கிறது. இப்பொழுது தமிழர்கள் மீண்டும் ஒரு போராட்ட களத்திற்குள் நிற்க வேண்டிய சூழலை இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐநா மன்றத்தில் உருவாக்கி இருக்கிறார் என்கின்ற விடயம் உண்மையிலே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கின்ற பொழுது இது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு திசை திருப்பல் என்கின்ற விடயம்தான் இங்கு எடுத்து வைக்கப்பட வேண்டிய களமாக இருக்கிறது. காலிமுகத்திடலில் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எச்சூழலிலும் போராட்டத்தை நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை என்று அவர்கள் கொதித்து போய் நிற்கிறார்கள். எரிபொருள் இல்லை என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி பல பிரச்சனைகள் இலங்கையிலே தலைவிரித்து ஆடத் தொடங்கிவிட்டது. எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக சென்றவர்கள் மரணத்தை தழுவி விடுகிறார்கள். தற்பொழுது கூட பஸ்ஸில் அதாவது பேருந்தில் 150 ரூபாய் கொடுத்து செல்வதற்கு வழியில்லை என்கின்ற காரணத்தினால் புகைவண்டியில் செல்வதற்கு காத்திருந்த இளைஞர் ஒருவர் கால் தவறி விழுந்து மரணத்தை தழுவியிருக்கிறார். 150 ரூபாய் ஒருவருடைய மரணத்தை உறுதி செய்திருக்கிறது போன்ற அவலங்கள் இப்பொழுது இலங்கைக்குள் அரங்கேறிக்கொண்டு இருக்கின்றன. எனவே இந்த சூழலில் இலங்கை ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு ஒரு கடுமையான கோப பார்வை வருகிறது. இந்த கோப பார்வையை திசை திருப்ப வேண்டுமென்றால் அதற்கு அமைதியாக இருக்கக்கூடிய அந்த தமிழர்களை போராட்டம் என்கின்ற களத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் தமிழர்கள் போராடத் தொடங்கிவிட்டார்கள் என்கின்ற ஒரு வாதத்தை முன்வைத்து சிங்களர்களுடைய போராட்டத்தை திசை திருப்புவதற்கும் தமிழர்களை ஒரு பயங்கரவாதிகளாக காட்டி மகிழ்வதற்கும் ஒரு களம் அமையும் என்ற திட்டமிடுதல் இதன் பின்னால் இருந்திருக்குமோ என்கின்ற ஐயப்பாடு நமக்குள் வருகிறது. இந்த ஐயப்பாடு உண்மையா பொய்யா என்பது தெரியாது. ஆனால் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஆட்சிக்கு சிக்கல் வருகின்ற பொழுது இப்படி திசை திருப்பக்கூடிய வேலைகளை கையில் எடுப்பது வாடிக்கை. இதுவரை ஐநா மன்றத்தில் இதுபோன்று பேசாத இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்பொழுது அவர் அழுத்தமாக அதை பேச தொடங்கி இருக்கிறார் என்றால், நாம் இப்படி பேசுகின்ற பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் போராட்டங்கள் வெடிப்பதற்கான ஒரு களம் அமையும். அப்படி போராட்டங்கள் வெடிக்கின்ற பொழுது
இலங்கையில் இருக்கக்கூடிய உணவு பஞ்சம், பொருளாதார வீழ்ச்சிகள் போன்ற பல நிகழ்வுகள் திசை திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்கின்றதை திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செயல்பாடாகத்தான் இதை உணர முடிகிறது. இப்பொழுது இவைகள்தான் இலங்கையின் மிகவும் வெப்பச்சலனத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு கருத்தாகவே பதிவாகி கொண்டு இருக்கின்றன. ஐநா மன்றத்தில் மிக்சல் பக்சிலேட் அவர்கள் இலங்கை விடயத்தில் ஈழத்தமிழர்களுக்கான நகர்வுகளில் அதிதீவிரமான அக்கறை காட்டிக் கொண்டிருந்தார். இப்பொழுது அவருடைய பதவிக்காலம் முடியப் போகிறது என்கின்ற செய்தி வருகிறது. அவருடைய பதவிக்காலத்தை அவர் மீண்டும் நீட்டிக்கப் போவதில்லை என்கின்ற செய்தியும் ஒரு சேர வருகிறது. எதனால் அவருடைய பதவிக்காலத்தை நீட்டிக்கப் போவதில்லை என்கின்ற கேள்வி வைக்கின்ற பொழுது, சீனாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஐநா மன்றத்தில் அதற்கான நகர்வுகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ச்சியான அழுத்தங்களை மிக்சல் பக்சிலேட் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருப்பதாகவும், அதனால் மிக்சல் பக்சிலேட் அவர்கள் இனிமேல் நான் தொடரப்போவதில்லை இந்த பதவியில் என்று அவர் விலகப் போவதாகவும் செய்திகள் வருகின்றன. மிக்சல் பக்சிலேட் அவர்கள் அந்த பதவியிலிருந்து விலகப் போகிறார் என்கின்ற விடயம் சொல்லப்படுகின்ற பொழுதே ஈழத்தமிழர்களுடைய விடயத்தில் ஒரு பின்தங்கல் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு நிலைப்பாடுதான் இப்பொழுது முன்வந்து நிற்கின்றன. ஏறக்குறைய நீங்கள் பார்க்கின்ற பொழுது பல நகர்வுகளை குறித்து நாம் இங்கு தெளிவாக பேச வேண்டியது இருக்கிறது. மிக்சல் பக்சிலேட் அவர்கள் அந்த பாதுகாப்பு ஆணையராக அவர் பதவி ஏற்ற பின்தான் ஈழ விடயத்தில் தமிழர்களுக்கு ஆதரவான பல நகர்வுகள் முன்னேற தொடங்கின. அதுவரை தமிழர்களுக்கு, அதாவது இலங்கை விடயத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் ஒரு தமிழர்களுக்கு ஒரு விடிவை சொல்லக்கூடிய தீர்மானங்களாக இல்லை. ஆனால் மிக்சல் பக்சிலேட்டுடைய அந்த அமர்வில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள், அல்லது அவருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் தமிழர் விடயங்களில் ஒரு அடுத்த நகர்வை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நகர்வை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்பொழுது பெரும்பாலான தமிழர்களிடம் நாம் கருத்துக்களை ஆய்வு செய்த பொழுது அவர்கள் ரெண்டு விடயங்களை முதன்மைப்படுத்தி பேசுகிறார்கள். ஒன்று பொறுப்பு கூறல் விடயம், இன்னொன்று சர்வதேசங்கள் தமிழ் மக்களிடம் ஒரு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், அந்த வாக்கெடுப்பில் நீங்கள் எங்கு இருக்க விரும்புகிறீர்கள், அதாவது நீங்கள் இலங்கையில் தொடர விரும்புகிறீர்களா அல்லது நீங்கள் தனிநாடு கேட்டு செல்ல விரும்புகிறீர்களா, ஒரு அல்லது நீங்கள் ஒரு மாகாணமாக செயல்பட விரும்புகிறீர்களா அல்லது நீங்கள் தனிநாடு கேட்டு செல்ல விரும்புகிறீர்களா என்கின்ற கோரிக்கைகளை மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்து கொடுப்பதற்கு ஐக்கிய நாடுகளும் சர்வதேச நாடுகளும் முன்வர வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. இந்த பொறுப்பு கூறல் விடயத்தில் இலங்கை ஒரு கருத்தை பதிவிடுகிறது. பொறுப்பு கூறல் விடயத்தில் நாங்கள் தெளிவாகத்தான் பயணித்து கொண்டிருக்கிறோம், அந்த மக்களுடைய குறைகளை கேட்டு அதற்கான விடிவுகளை நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் என்ற கருத்துக்களை அது பதிவிடுகிறது. ஆனால் மக்களுடைய மனநிலையை அறிந்து அவர்கள் என்னதை விரும்புகிறார்கள் என்பதை அவர்களுடைய வாக்குகள் மூலம் அறிந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற நகர்வுகளை குறித்து பேசுகின்ற பொழுது இலங்கை அமைதி காத்து விடுகிறது. அப்படி என்றால் இலங்கையை பொறுத்த மட்டில் தமிழர்கள் கடைசி வரை தங்களிடம் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வில் பயணிக்கிறது என்பதாகத்தான் கணிக்கப்படுகிறது. இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் போராட்ட களங்களை குறித்தெல்லாம் பரபரப்பாக பேசிக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் சமீப காலங்களாக இவர்களெல்லாம் அந்நியவாசம் சென்றது போல ஒரு அந்நியப்பட்டே நின்று கொண்டு